ஹாய் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மோட்டு கிரியேஷன் சேனல் சார்பாக குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் அண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இது ரெண்டும் எப்படி ரீயூஸ் பண்ணி ஒரு ஹோம் டெக்கரா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஹோம் டெக்கரா மாற்ற போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் மேட் வந்து இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேட் கீழே வந்து வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட். ஸோ இந்த பிளேட்டு தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டான பிளேட்டாக இருந்தால் கூட ஓகே. ஸோ அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த பிளேட்டு மேலே என்ன போடணுன்னா நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கலர் கலரான ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுறேன் மேலே ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ட்ரீ மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை வந்து டெக்கரேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டாய்ஸ் இருந்தாலும் ஓகே, பட் இல்லைன்னா சாமி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் சாமி ஸ்டாச்சு இருக்கும்ல, ஸோ அதை கூட நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் புத்தா இருந்துச்சு, ஸோ அதை வந்து நான் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் அப்படின்னா பெரிய ஃப்ளவர்ஸ் கூட இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் சைடில் வந்து அழகாக சுற்றி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன லேம்ப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 30 ருபீஸ் தான். ஸோ இந்த லேம்பை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வீட்டு வாசலில் வந்து என்ட்ரி ஆகும் போது சைடில் வச்சோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு ஹோம் டெக்கர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். ஸோ இதோட ஃபுல்லான செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் கிராஃப்ட்டுக்கு போகலாம். செகண்ட் கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான பேங்கிள்ஸ் வந்து துரு பிடிச்சி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பட் வெளியே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப துரும் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூட முடியாது. அதை நம்ம தூக்கி போடாமல் அதை நம்ம ஒரு ஹோம் டெக்கராக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 1 by 1 வந்து அதை நம்ம அடுக்கி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஸோ பார்க்கும் போது அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேங்கில் வந்து அந்த ஃபோம் ஷீட் மேலே வந்து ஒட்ட போகிறோம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பென் போட்டுக்கலாம், உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதோ ஸோ அதை வந்து நீங்கள் இதை வந்து ஒரு கேண்டில் ஹோல்டராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு ஸ்டாண்ட் வேணுன்னா நீங்கள் வந்து இன்னும் அதிகமான பேங்கிள்ஸ் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெக்கர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.